ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்லுடைய 41வது லீக் மேட்ச் எஸ்ஆர்எஸ் மற்றும் ஆர்சிபிக்கு ஆப்போசிட்டாக ஹைதராபாத்தில் இருக்க ராஜீவ்காந்தி இண்டஸ்ட்ரியல் ஸ்டேடியத்தில் நடக்கும்போது, இந்த ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு டீம் பிளேயர் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதாவது யாரெல்லாம் அதிக ரன் அடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிக விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 6 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் ரிப்போர்ட், ஸ்டேடியத்தில் அதிகமாக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்டேடியத்துடைய ஐபிஎல் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு டீடைல் பார்த்தலாம். இந்த பிச்சில் மொத்தமாக 73 ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தவங்க 32 மேட்ச் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் எடுத்தவங்க 41 மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஹையஸ்ட் இன்னிங் டோட்டல் 277 இருக்குது, லோஸ்ட் டோட்டல் 80 இருக்குது. இதே பிச்சில் 217 ரன்னை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, 126 ரன்னை சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்துடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 160 இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 150 இருக்குது. அடுத்து, இந்த ரெண்டு டீமுடைய ஐபிஎல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எப்படி இருக்குது அப்படின்னு டீடைல் பார்த்தலாம். இந்த ரெண்டு டீம் மொத்தமாக 23 ஐபிஎல் மேட்ச் விளையாடிருக்காங்க, அதில் எஸ்ஆர்எச் 12 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி 10 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் முடிஞ்சிருக்கு. ஹைதராபாத்தில் இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 மேட்ச் விளையாடிருக்காங்க, அதில் எஸ்ஆர்எச் 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி வெறும் 2 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக நடந்த 6 ஐபிஎல் மேட்சுடைய கம்பேரிசன் எப்படி இருக்குது அப்படின்னு டீடைல் பார்த்தலாம். இந்த 6 ஐபிஎல் மேட்ச்சில் 3 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் செகண்ட் பேட்டிங் எடுத்த டீம் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் விக்கெட் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் பாலர் மொத்தமாக 6 மேட்ச்சில் 37 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் பாலர் மொத்தமாக 24 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து, இந்த நம்ம 6 மேட்ச் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, 2 மேட்ச்சில் மட்டும்தான் மேக்ஸிமம் 9 விக்கெட் வரைக்கும் விழுந்திருக்காங்க. அதாவது 2023 மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக விக்கெட் விழுந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த 4 மேட்சை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, எந்த மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா 10 விக்கெட் எந்த இன்னிங்ஸுமே விழல, மேக்ஸிமம் 6 விக்கெட் மட்டும் தான் விழுந்திருக்காங்க. அதே போல் ஹைதராபாத் ஸ்டேடியத்துடைய பிச் ரிப்போர்ட் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, இது வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்களுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணோம், அதுக்கடுத்து ஸ்பீட் போலர்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் பேட்ஸ்மேன் அதிகமாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பவுலரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் போலரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ஸ்பின் போலரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின் போலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் டேக்கருடைய டைப் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் போலர் மொத்தமாக 160 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 90 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 70 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் போலர் மொத்தமாக 11 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. மீடியம் ஃபாஸ்ட் போலர் மொத்தமாக 99 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 57 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 42 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் போலர் மொத்தமாக 50 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து, ரைட் ஹேண்ட் போலர் மொத்தமாக 612 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 320 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 292 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் போலர் மொத்தமாக 76 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 36 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 40 விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து, மீடியம் ஃபாஸ்ட் போலர் மொத்தமாக 355 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 179 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 168 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதே போல் ஸ்பின் போலர் மொத்தமாக 179 விக்கெட் எடுத்திருக்காங்க, அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 95 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 84 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த விக்கெட் டேக்கருடைய டைப் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இதில் ரைட் ஹேண்ட் போலர் மட்டும்தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க, அதே போல் ரைட் ஹேண்ட் போலரில் ஃபாஸ்ட் போலர் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின் போலர் அதுக்கு அடுத்து எடுத்துருக்காங்க. நீங்கள் டீம் செலக்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் போலரை அதிகமாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் போலரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கரண்டாக நல்லா ஃபார்மில் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் போலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ட்ரீம் லெவனுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு, எஸ்ஆர்எச் டீமுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்தலாம். ட்ராவல் சைட் பார்த்தீங்கன்னா, அந்த வெனியூவில் மொத்தமாக 3 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, அவர் 123 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் இந்த வெனியூவில் 41 இருக்குது. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 262 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 52 இருக்குது. ஹெட்டுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, அவர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து, அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் மொத்தமாக 10 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 141 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் இந்த வெனியூவில் 14 இருக்குது. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 162 ரன் அடிச்சிருக்காரு, இவருடைய ஆவரேஜும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டாகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு, இவரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்து, மார்க்கம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த வெனியூவில் 8 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 241 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 30 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மொத்தமாக 5 மேட்ச்சில் வெறும் 100 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, ஆனால் இவருடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹென்றி கிளாசன் மொத்தமாக அந்த வெனியூவில் 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 345 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் இந்த வெனியூவில் 43 இருக்குது. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 இன்னிங்ஸில் 125 ரன் அடிச்சிருக்காரு, இவருடைய ஆவரேஜ் வெனி பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, ஆனால் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 1 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 14 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 115 ரன் அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு, இவரை நீங்கள் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்து சபாஸ் அகமது பார்த்தீங்கன்னா அந்த வெங்கிலோ ஒரு இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 18 ரன் அடிச்சிருக்காரு, 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 மேட்ச்சில் 113 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இவரையும் நீங்கள் ஆல்ரவுண்ட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சிக்கலாம். அடுத்து அப்துல் சமாத் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, வெறும் 37 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 104 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 26. பேட் கமின்ஸ் மொத்தமாக 1 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருக்காரு, ரன் எதுவுமே அடிக்கல, ஆனால் 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 இன்னிங்ஸில் வெறும் 6 ரன் அடிச்சிருக்காரு, 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் மொத்தமாக அந்த வெனியூவில் 5 மேட்ச் ஆடிருக்காரு, 36 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு, 6 மேட்ச் பவுல் பண்ணி வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 2 மேட்ச்சில் 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அவருடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை. புவனேஸ்வர் குமார் மொத்தமாக 45 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, இந்த வெனியூவில் 43 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்படி லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 மேட்ச்சில் 4 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அவர் கொஞ்சம் ஆவரேஜாக தான் பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்து நடராஜன் பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. நடராஜனுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, அதனால் நீங்கள் அவரை செலக்ட் பண்ணலாம். அடுத்து மார்க்கண்டே பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் மொத்தமாக 8 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 10 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் லாஸ்ட்டாக விளையாண்ட 3 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அடுத்து ஹைதராபாத் டீமில் இருந்து நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எடுத்துக்கோங்க, ஹென்ரி கிளாசன் எடுத்துக்கோங்க, நிதிஷ் ரெட்டி எடுத்துக்கோங்க, அப்துல் சமாத் எடுத்துக்கோங்க, பவுலிங் லிஸ்ட்டில் கமின்ஸ் எடுத்துக்கோங்க, டி நடராஜன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆர்சிபி டீமுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ், லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பார்த்துலாம். விராட் கோலி மொத்தமாக இந்த வெனியூவில் 10 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 435 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய ஆவரேஜ் இந்த வெனியூவில் 44 இருக்குது. அதே போல் அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 5 மேட்ச்சில் 198 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 40 இருக்குது. விராட் கோலியுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு, லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து டூப்ளிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் 6 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 71 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 மேட்ச்சில் 193 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 39 இருக்குது. டூப்ளிசிஸுடைய வெனியூ பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜில் தான் இருக்குது, ஆனால் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து ரஜத் பட்டிதர் பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் எதுவுமே ஆடலை, அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 இன்னிங்ஸில் 140 ரன் அடிச்சிருக்காரு, அவருடைய ஆவரேஜ் 35 இருக்குது. இவரையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அடுத்து வில்ஜாக் பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் எதுவுமே ஆடலை, அவர் விளையாடின 2 மேட்ச்சில் மொத்தமாக 70 ரன் அடிச்சிருக்காரு, 1 விக்கெட் எடுத்திருக்காரு. கேம்ரோன் கிரீன் மொத்தமாக அந்த வெனியூவில் 1 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு, 64 ரன் அடிச்சிருக்காரு, 1 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 4 மேட்ச்சில் 20 ரன் மட்டும்தான் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. தினேஷ் கார்த்திக் இந்த வெளியூரில் மொத்தமாக 7 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 67 ரன் அடிச்சிருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 மேட்ச்சில் 165 ரன் அடிச்சிருக்காரு. தினேஷ் கார்த்திகுடைய வெளியூர் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜில் தான் இருக்குது, ஆனால் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஒன்றா நல்லாயிருக்கு. பிரபு தேசாய் பார்த்தீங்கன்னா இந்த வெனியூவில் எதுவுமே ஆடலை, லாஸ்ட்டாக விளையாடின மேட்ச்சில் மட்டும் 24 ரன் அடிச்சிருக்காரு. லோகி பெர்குஷன் இந்த வெனியூவில் 1 மேட்ச் ஆடிருக்காரு, விக்கெட் எதுவுமே எடுக்கல. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த வெனியூவில் 6 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு, 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தம் 3 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி வெறும் 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அவருடைய ஆவரேஜ் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. அடுத்து யாஷ் தாயர் பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் எதுவுமே பவுல் பண்ணல, அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து மணிப்பால் ரூம்ரோ பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 1 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, ரன் எதுவுமே எடுக்கல. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இன்னிங்ஸில் 56 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. கரண் சர்மா பார்த்தீங்கன்னா அந்த வெனியூவில் 20 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 12 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருடைய லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் தான் விளையாடிருக்காரு, ஆனால் விக்கெட் எதுவும் எடுக்கல. அவர் அடுத்த மேட்ச் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபி டீம்லேருந்து நம்ம யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, பாப் டுப்ளிஸி, ரஞ்சித் பண்டிதர், வில்ஜாக் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஆடிருக்காரு, இந்த மேட்ச் நல்லா ஆடுவாரான்னு தெரியல, இருந்தாலும் நீங்கள் அவரை ஆப்ஷனில் வச்சுக்கலாம். அடுத்து தினேஷ் கார்த்திக் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுலிங் லிஸ்ட்லேருந்து யாஷ் தாயர் எடுத்துக்கோங்க, கரண் சர்மாவை எடுத்துக்கோங்க. நாம் கொடுத்துருக்க இந்த பிளேயருடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னிங் பெர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தால் மட்டும் அந்த பிளேயர் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது தவிர வேறு எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிளேயரையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வின்னிங் பெர்ஃபார்மன்ஸும் லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்ததுன்னா அந்த பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டனாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.